இப்போ கறிஞ்சீரகம் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அதோடய தொடர்ச்சி தான். அது இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது அரை ஸ்பூன் கறிஞ்சீரகப்பொடி எடுத்துக்கோங்க, கால் ஸ்பூனு வெல்லம் அதாவது மண்ட வெல்லம் அல்லது கருப்பட்டி பனை வெல்லம் என்ன ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சம அளவு நல்லா அரைச்சிருங்க. மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் நல்ல மையாக அரைச்சிருங்க, அல்லது இடிக்கிறவங்க இடித்து அதை வந்து நல்ல ஒரு உருண்டை மாதிரி அதை திரட்டிட்டு அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள வாயுவை ஃபுல்லாக சரி பண்ணும். அப்புறம் பெண்களுக்கு உதிரச்சிக்கல் இருந்தேன்னா அதையும் சரி பண்ணும். அப்புறம் இந்த பனை வெல்லம் கருப்பட்டியோடு சேர்ந்து சாப்பிடும்போது சிறுநீர் கட்டு, அதாவது உடம்புல நீர் கோர்வை, அதை வந்து ஈஎஸ்ஆர்னு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாமே நீர் கோர்வைன்னு சொல்லுவாங்க. அது உடம்புல வந்து நீர் வந்து அங்கங்கே திரண்டு கட்டிக்கிட்டு இருக்கும், கால் வீக்கம் போடும், லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து இந்த நீக்கம் இந்த வீக்கம் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வந்து இந்த கருஞ்சீரகமும் பனை வெல்லமும் சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்தாக்கில் அதாவது முழு கறிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. முழு கறிஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்ல தண்ணியில், அதாவது தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் அல்லது ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிங்க. நல்லா வந்து கொதிக்க விடுங்க, கறிஞ்சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதை அப்படியே வடிகட்டி அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த கறிஞ்சீரகம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அந்த கறிஞ்சீரக நீரை வந்து பருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரச்சிக்கல் அதாவது மென்சஸ் டயத்தில் வந்து அதாவது வந்து பிளேடு வந்து ரத்தம் வந்து வெளியில் ஏறாமல் வயிற்றுலேயே தங்கியிருக்கும், அது வயிற்று வலி அது பல வகையான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் அந்த உதிரச்சிக்கல், அதை ஃபுல்லாக சரி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோன் கம்ப்ளைண்ட், அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டோன் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லாங்க. அது அதை வந்து கறிஞ்சீரகம் வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க, ஓமம் வந்து கால் ஸ்பூனு, வெந்தயம் கால் ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க, அதுக்கு பிறகு கொள்ளு அதாவது காணும்னு சொல்லுவாங்க அது கால் ஸ்பூன், இதெல்லாம் கால் கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஸ்பூன் வந்துடும் கணக்குக்கு. இந்த அளவு அதாவது வந்து இந்த அளவுக்கு எடுத்து இதேமாதிரி தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நல்லா கொதிக்கணும். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிலையிலேருந்து பத்து நிமிஷம் வரைக்குமாவது கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க, அதிக தீ போடாதீங்க, லைட் தீலேயே நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அப்படியே நேராக அதை வந்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த கறிஞ்சீரகம் அந்த கலவையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சி அந்த பழைய நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் தண்ணி, அதை ஊற்றுங்க. அதில் ஊற்றி நல்லா வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி அந்த ஜூஸு தான் குடிக்கணும். நீங்கள் தண்ணியோடு ஊற்றி அடித்தாலும் பரவாயில்ல, ஆற வச்சு பண்ணுங்கள், அவசரப்படாமல் பண்ணுங்கள். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையும் நார்மலாக கொண்டு வந்து விட்ரும், கரைச்சி வெளியில் அனுப்பி விட்ரும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கிறதுக்கு இது வந்து கூட்டு மருந்துகளில் வருது.